கோவையில் நிரந்தர தொழில் மேம்பாடு மையம் அமைக்கப்படும்னு மத்திய பிரதேச அரசு சொல்லியிருக்கு. மாநில முதல்வர் திரு மோகன் யாதவ் தலைமையில் வந்து அதிகாரிகள்லாம் தொழில் முனைவோர் அழைத்து பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்திலேருந்து ஒரு டீம் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அழைத்து பேசியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டிலிருந்து மற்ற வட மாநிலங்களுக்கு தொழிற்சாலைகள் போகிறதுங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய வசதிகள் பத்தலைங்கிறதுனால தானே நீங்கள் தொலைபேசி வழியாக அழைத்து மிரட்டினதுனால நகர்ந்ததுன்னு சொன்னதுக்கு தான் திரு ரகுநாதன் இல்லை அதாவது ஒரு உண்மை என்னென்னா, மூன்று பெரிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தொடங்கலாம் இருந்தாங்க. மூன்று பேர், நான் பேர் சொல்ல வரும்போல, அந்த மூன்று பேரும் மிரட்டப்பட்டு இன்றைக்கு ஒரு பெரிய நிறுவனம் அஸ்ஸாமுக்கு போயிருக்காங்க. செமிகண்டக்டருக்கு செமிகண்டக்டருக்கும் அஸ்ஸாமுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல. எனக்கு மற்ற ரெண்டு பேரும் குஜராத் போயிருக்காங்க. ஒரு நிறுவனம் டோலாவிரலில் வந்து வைக்கிறாங்க, இன்னொரு வைக்கிறாங்க, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வைக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த மத்திய பிரதேச முதலமைச்சர், உபி முதலமைச்சர் இவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவதை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இந்தியாவின் மற்ற மாநிலங்களும் சரி, ஒன்றிய அரசும் சரி, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் வளர்ந்து விட்டது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கே போகிறோம், சிங்கப்பூர் போகிறோம், அமெரிக்கா போகிறோம், ஐரோப்பா போகிறோம்ல, நீங்கள் வந்து இங்கே முதலீடு செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ தமிழ்நாட்டை விட வளர்ந்திருக்கின்ற பகுதிகளுக்கு நாம் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைஞ்சிருக்கிற பகுதிக்கு போய் நம்ம போய் இங்கே வாங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசமும் அவர்களை விட பொருளாதாரத்தில் மேம்பட்டுருக்கிற தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒன்றிய அரசும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, உபி அரசாங்கமும் சரி, தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை விட வளர்ந்து விட்டது என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு விஷயம். நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொழில் முனைவோர் பிரச்சனைகளை தீர்த்து அவர்கள் இங்கேயே மேலும் விரிவாக்கம் செய்யும். இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்கிறேன், இந்த பட்ஜெட் இருக்குல்ல, இந்த ஒன்றிய அரசு பட்ஜெட், அது வந்து கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி கடைபிடித்து வந்த கொள்கை தவறானது என்பதை ஏற்றுக்கொண்ட பட்ஜெட்டை நம்ம வந்து பார்க்கணும். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, 10 வருஷமாக எங்கள் நாட்டோட பொருளாதாரத்தை எங்கள் காப்பாற்ற தெரியல, நாங்கள் போட்ட கொள்கைகள்லாம் தப்பாயிருச்சு, நாங்கள் நினைச்சபடி நடக்கலை சொல்லி ஏற்றுக்கொண்டு அதை திருத்துவதற்கான முயற்சியை செய்வதற்கான துவக்கப்புள்ளியே தான் இன்றைக்கி வந்து இந்த பட்ஜெட்டை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவருடைய பாலிசி வந்து தோற்று போச்சு. ஓகே, திரு ஜி கே நாகராஜ், தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் ஆயிடுச்சு, நிறைய தொழிற்சாலைகள் இங்கே வராங்க, அந்த தொழிற்சாலைகளை தங்கள் மாநிலங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் முயற்சி செய்கிறாங்கன்னா வளர்ந்த மாநிலமாக தானே தமிழ்நாடு இருக்குது? இல்ல, இன்னைக்கு சொன்னாரு பொருளாதாரம் எல்லாம் கொள்கையை மாத்திருக்காங்க, ஜிடிபி 5 தாண்டுமான்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய ஜிடிபி 7.2 டச் பண்ணிருக்கு. இன்னும் முறையா மாத்திட்டு எல்லாம் மாத்திக்கலாம் சார், கணக்கிடும் ஜிடிபி 12 கூட கொண்டு போகலாம். பொருளாதாரம் நம்ம 10ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல வந்திருக்கிறோம். அந்நிய செலவினி கையிருப்பு இருக்கிறது, நகையை தங்கத்தை அடமானம் வைக்கல, போதிய தங்கம் கையிருப்பு இருக்கிறது, ஜிஎஸ்டியுடைய வருவாய் மிகச்சிறப்பாக இருக்கிறது, 11 லட்சம் கோடி நாம் இன்னைக்கு டெவலப்மெண்ட் உட்கட்டமைப்புக்கு நாம் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறோம். தொடர்ச்சியா வாக்கு வங்கி அரசியல் அல்ல, பொருளாதாரம் சார்ந்த அரசியல், வளர்ச்சிக்கான ஒரு பொருளாதார பட்ஜெட்டை கொடுத்துட்டு இருக்கோம் எந்த மாற்றமும் இல்லாமல். ஒன்று, ரெண்டாவது தமிழ்நாட்டை பத்தி சொன்னாங்க, 15 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மூடப்பட்டிருக்கிறது, அது மிகப்பெரிய அடி தமிழகத்திற்கு. நீங்க அதை கூட நடத்த முடியல உங்களால. ரெண்டாவது கம்யூனிஸ்ட்காரர் சொன்னாங்க, பேருந்து விமானத்தில் போக மக்களை நடத்தல் பாட்டிட்டு ஜேசா தலைமையில் இந்திய கிரிக்கெட் அணியை கூப்பிடுறதுக்கா போன பிளைட் ஆச்சு, எப்படி சேர்ப்பு அவர் ஒரு காமன் மேன் தானே, இது என்ன அளவுகோல் வரி கட்டக்கூடிய, நாட்டுக்கு வரி கட்டக்கூடிய ஒரு சாமானிய மனிதர். இந்திய வரி கட்டக்கூடிய சாமானிய மனிதர் யார் வேண்டுமானாலும் கேள்வி என்ன தெரியும், என்ன தெரியும், நீங்க சொல்ல வேண்டாம். சரியா, காங்கிரஸ் பத்தி நான் பேசல, நான் நிறைவு செய்வோம்.
ஆட்டோ கிளாஸ் நிறுவனம் இன்னைக்கு தொடங்கல. ஏண்டா நீ முதல் மார்க் வாங்கலன்னா பக்கத்து பையன் நல்லா படிக்கிறான், அந்த பையன் நல்லா படிக்கிற மாதிரி சொல்றது இருக்கு. நீங்க முதல் நல்லா படிங்க. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக்கான நாடாக இல்லை, செல்ஃப் டெவலப்டு சிட்டி தமிழ்நாடு. மத்திய அரசு கொடுக்கணும், போதிய நிதி கொடுக்கணும்னு கடந்த பட்ஜெட் தொடர்பாக மத்திய அரசு உதவி தேவை. சரி பேசுவோம்.